வணக்கம் தம்மகளே, புலிகளின் மறை புலிகளின் தேசமாய் ஒரு புதிய முயற்சி. எனவே நம்மளோட மறை வந்து மிக மிக முக்கியம். எப்போ ஒரு யாராக வைக்கப்பினும் அப்போ ஒரு மேப்பரும் காண்பதாயிரும். ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து என்னென்னா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா 1900 சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு, அது மட்டும் அதையும் தாண்டி நமக்கு ஒரு முக்கியமான காணொலி வந்திருக்கு. என்ன அப்படின்னா, திருச்சி மேற்கு தொகுதி வேட்பாளர் அண்ணன் வினோத் அவர்கள் தனக்கு எனக்காக நேரம் ஒதுக்கி இது பண்ணியிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். அது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான தமிழ் தேசிய வலைவலியில் அவரும் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறார். எங்கே அப்படின்னா சாட்டை வலைவலியில் அவரும் ஒரு அங்கமாக வகிக்கிறார். அவர் நமக்கு காணொலி அமைப்புக்காக மிக மிக மகிழ்ச்சியாக இருக்குது. சரி ஓகே, நம்ம சமூக பணிகளை சொல்லிட்டு அவங்ககிட்ட போவோம். ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு யாருக்கும் குருதி தேவைப்படுது, இல்லை நான் இவ்வளோ சமூக பணி செஞ்சுருக்கேன், நான் வெளியே வரணும்னு ஆசைப்பட்றேன், என்னுடைய சமூக பணி மக்களுக்கு போய் சேரணும்னு ஆசைப்பட்றேன், அவங்க என்னை பார்த்து திருந்தணும்னு ஆசைப்பட்றேன், என்னை போல் அவங்களும் இது போன்ற சமூக பணிகள் செய்யணும்னு ஆசைப்பட்றேன்னு நினைக்கிறவங்க, தயவு செய்து உங்களுடைய காணொலிகளை என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய எண் கொடுத்துக்க அதுக்கு நீங்கள் அனுப்புங்க. அனுப்பிட்டு நீங்கள் என்ன கலப்பணி செஞ்சுக்கிங்கிறது எனக்கு இதில் சொன்னீங்கன்னா நான் என்னோடய சேனலில் போட தயாராக்கேன். நேரடியாக அண்ணனவும் சொல்லுவோம். அண்ணா, இது உங்களுக்கான நேரம், நீங்கள் உங்களுடைய அறிமுகத்தை கொடுங்க. நன்றி. வணக்கம், என் பேர் வினோத். திருச்சி நாம் தமிழர் கட்சியினுடைய தெற்கு மாவட்ட செயலாளராக நான் இருக்கேன். இப்போது திருச்சி மேற்கு தொகுதியினுடைய வேட்பாளராக அந்த சீமான் அவர்களால் கலந்துருக்கப்பட்டிருக்கேன். நான் படித்தது, பிறந்தது, வளர்ந்தது எல்லாமே வந்து திருச்சியில் தான். அதனால் சொந்த மண், இந்த மண்ணின் மைந்தன் அப்படின்ற அந்த ஒரு தகுதி எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி இன்னொரு தகுதி என்ன அப்படின்னா, நானும் இங்கு வாழக்கூடிய சாதாரண மக்களில் ஒருவராக வாழ்ந்து வரக்கூடிய ஒரு தான். அதனால் எனக்கு கூடுதல் தகுதி இருக்குது. ஏன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ரெண்டாவது, இந்த மேற்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன, நான் வந்தால் எம்எல்ஏவா ஜெயிச்சா நான் என்ன செய்வேன் அப்படின்னா, செய்ய வேண்டிய எதையுமே இதுக்கு முன்னாடி இருந்தவங்க செய்யலாம். அதனால் செய்யறதுக்கு நிறைய இருக்கு. சாலை வசதி இல்லை, சாக்கடை வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, இது எல்லாத்தையும் தாண்டி இங்கே உயர்கொண்டான் வாய்க்கால் அப்படின்ற வாய்க்காலில் சோழர்கள் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா படகு போக்குவரத்து இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி அது ஒரு பெரிய சாக்கடையாக மாறியிருக்கு. அதை சுத்தம் செஞ்சு மறுபடியும் அந்த படகு போக்குவரத்தை அதில் நிறுவனம் அப்படிங்கிறது நிறைய மக்களினுடைய ஆசையாகவும் கோரிக்கையாகவும் இருக்குது. இது அனைத்தையும் நிச்சயமாக சரி செய்யும். ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிறோடு நிற்கும் போவ